ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இஸ் லேர்னிங் ஐசிடி. ஸோ வீடியோஸில் இன்றைக்கி என்ன பார்க்குறக்க அப்படின்னு சொன்னால், க்ரீன் கார்டு லாட்டரி 2024 இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம், டிரெக்டாக உங்களோட வெப் ப்ரௌசரில் போயிட்டு இல்லாட்டி கூகுளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் க்ரீன் கார்டு லாட்ரி 2024, இது வந்து 2024க்குரிய லாட்ரி ப்ரோக்ராம் தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், இதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கே ஒரு லிங்க் வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால், எலக்ட்ரானிக் டைவர்சிட்டி விசா ப்ரோக்ராம்னு சொல்லி. ஸோ இதான் வந்து அவங்களோட ஒஃபிஷியல் சைட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட ஒஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்குரிய ஓல் கைட்லைன்ஸ் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் டைவர்சிட்டி ப்ரோக்ராம் விசா ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இதில் என்ட்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து விரும்பினாக்கள் பாருங்கள். பட் நான் உங்களுக்கு எப்படி சிம்பிளாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லித்தருவேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஸோ மேலதிக விஷயங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்க்கலாம். அதுலேயும் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் வந்து எப்படி எப்படி டீட்டெயில்ஸான விஷயங்கள் வந்து இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து பிளவுற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கஷ்டப்படுற பிளேஸ் வந்து இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ எக்ஸாம்பிள்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், இதில் பாருங்கள் காய்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எக்ஸாம்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ப்ரீஃப் டீட்டெயில்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சில சில ஏரியா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷேடோ அண்ட் லைட், உதாரணத்துக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து அக்செப்டட். உதாரணத்துக்கு ஃபோட்டோ வந்து கிளியர், ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்குது, மற்றது பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் அடிக்கணும், மற்ற ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன செய்வீங்க, ஃபோட்டோ நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி எடுத்த பாஸ்போர்ட் ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லாட்டி என்எசி ஃபோட்டோவாக இருக்கலாம், நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அந்த எண்ணத்தை விட்டுருங்க. என்னென்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ வந்து அக்செப்ட் பண்ணப்படாது. என்னடா சைஸ் வந்து டிஃப்ரெண்ட், பட் பெரும்பாலும் வந்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து நியூவாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது பெட்டர். இப்போ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால், உங்களுக்கு பக்கத்தில் ஸ்டூடியோஸ் இருக்கும், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வந்து க்ரீன் கார்ட் லொட்ரிக்குன்னு சொல்லி அவங்க ஒரு சப்ரேட்டாக ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. ஒரு 500 தான் எடுக்காங்கன்னு நினைக்கிறேன். போனீங்கன்னு சொன்னால் ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட, இப்போ மற்ற இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க, வேறு வேறு கலர் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கிய 600x600 பிக்சல், 300 ரிசோலூஷனில் வந்து 600x600 பிக்சல். நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயும் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து க்ரோப் பண்ணி எடுக்கலாம். சைஸ் வந்து 600x600 பிக்சலில் இருக்கணும். பட் ரிசோலியூஷன் வந்து 300 ரிசோலியூஷனில் இருந்தால் ஓகே, இல்லாட்டி 2x2 இன்ச்சஸ்லேயும் வந்து செஞ்சு எடுக்கலாம். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட், பட் ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணாதீங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்செப்டட்டான ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள். இது வந்து பெரும்பாலும் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்குது, கிளியராக இருக்குது, எடிட்டிங் எதுவும் இல்லை. இதுக்கான ரீசன் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வித்தவுட் எனி விசிபிள் பிக்சல் ஓகே பிரிண்டட் டவுட். ஸோ இதெல்லாம் வந்து அக்செப்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அக்செப்டட் இல்லைன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோவை வந்து வெறியா வெட்டி எடுத்திருக்காரு. அந்த தலையிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெட்டின ஷார்ப்பான இதுகள் வந்து நம்மளே தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஃபோட்டோ வந்து நீங்கள் இந்த ஏரியா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபோட்டோ ஓகேன்னு சொல்லி என்ன செய்யலாம்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அக்செப்டட். முக்கியமாக வந்து முஸ்லீம் லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து அக்செப்டட் ஆனது. நீங்கள் ஃபர்தாக போடுறது பிரச்சனை இல்லை, பட் ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து ஏன் அக்செப்டட் இல்லைன்னு சொன்னால், ஹெட் க்ளோத்திங் கவர்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்காங்க. அதாவது ஃபேஸ் வந்து கிளியராக தெரியுது இல்லை. ஸோ இப்படியான இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ரிஜெக்டட். மற்றது சின்ன குழந்தைகள் வந்து இருந்ததுன்னு சொன்னால், அப்போ ஃபெமிலியாக போகிறாங்க என்ன செய்வாங்க, பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். பட் இதில் வந்து இந்த தேவையில்லாத ஆப்ஜெக்ட்கள் வந்து பிள்ளைகளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ இந்த இது வந்து இந்த பாடெல்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், த சைல்ட்ஸ்
ஃபுல் ஃபேஸ் மஸ்ட் பி விசிபிள்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்படி ஃபேஸை கவர் பண்ணுறது, மற்றது ஹெப்போ வந்து போடுறது, அதே மாதிரி முகம் வந்து மறைக்கிற மாதிரி முடியெல்லாம் போடுறது வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபோட்டோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுங்கள். நான் சஜஸ்ட் பண்ணுறது பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடியோவில் போயிட்டு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஃபோட்டோ எடுக்க சொன்னால் எடுப்பாங்க, பட் ஆல்ரெடி வந்து நான் லேட் ஆகிட்டு, பட் 8ஆம் தேதி க்ளோசிங் டேட், பட் இன்றைக்கு 5ஆம் தேதி பார்க்குறாக்கள் பிரியோஜனம் படுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்ளை பண்ணிட்டேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா என்ன விஷயம்னு சொன்னால், நிறைய நாடுகள் வந்து இந்த தரம் வந்து எலிஜிபிள் இல்லை. இப்போ சைனா, இந்தியா போன்ற பெரிய சனத்தோடைய நாடுகள் வந்து எலிஜிபிள் இல்லை. அப்போ நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்ரீலங்காவில் வந்து எக்கனாமிக் க்ரைசிஸ் இருக்குது. ஸோ அப்படியான பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நம்மளுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ 8ஆம் தேதி நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது. இன்றைக்கும் அப்ளை பண்ணலாம், நான் இன்றைக்கு சாட்டர்டே வந்து, ஸோ இன்றைக்கு அப்படியே வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோ. ஸோ இதிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால், நம்மளுக்கு வார டியூஸ்டே வரைக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து போடலாம். நீங்கள் இதிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நவம்பர் 8ஆம் தேதியோட வந்து இந்த க்ளோசிங் டேட் முடியுது. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால், இதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ் வந்து பிகின் என்ட்ரி என்ட்ரி இருக்குது. ஸோ இந்த பிகின் என்ட்ரியை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், அப்ளிகேஷன் நேரடியாக வந்து அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். பிகின் என்ட்ரியை கிளிக் பண்ணப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டஸ் இருக்கும், அதில் இருக்கிற மாதிரியே வந்து சரியாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய ஏரியாவுக்குள்ளே போகும். இதில் வந்து நேம்ன்ற ஏரியாவில், பார்ட் ஆஃப் த என்ட்ரன் இன்ஃபர்மேஷனில் வந்து நேம்ன்ற ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் லாஸ்ட் நேம், ரெண்டு நேம் வந்து லாஸ்ட் நேம் சுதர்ஷன்ன்றதை கொடுக்குறேன். பட் அது வந்து ஃபஸ்ட் நேம் வந்து அப்பாட பேர். இப்போ ரெண்டது வந்து ஃபஸ்ட் நேம் வந்து எங்கள் அப்பாட பேர் கொடுக்குறேன். மிடில் நேம் வந்து எனக்கு இல்லை. மிடில் நேம் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் மிடில் நேம் கொடுங்க, இல்லாட்டி நோ மிடில் நேம்ன்றதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது இல்லாமல் போயிடும். அப்புறம் ஜெண்டர் வந்து என்னென்னு சொல்லி கொடுங்க. அப்படியே இதில் ரொம்ப முக்கியம் வந்து காய்ஸ் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோட ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்த் டேட், டேட் ஆஃப் பர்த்தை வந்து சரியாக கொடுங்க. டேன்ற இடத்துல டேயை போடுங்க, மந்த்ன்ற இடத்துல மந்தே போடுங்க, டேன்ற இடத்துல டேயை போடுங்க, இயர்ன்ற இடத்துல இயர் போடுங்க. மற்றது பேர்த் சிட்டி, எந்த இடத்துல வந்து பிறந்தீங்க என்று சொல்லி போடணும். அதில் என்ன விஷயம் அப்படி சொன்னால், பாஸ்வேர்டு இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த இடத்துலேருந்து இருக்கும், இல்லாட்டி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களோட பர்த் சிட்டி அதாவது பிறந்த இடம், இது வந்து உங்களோட இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டூ நாட் என்டர் டிஸ்ட்ரிக்ட், கண்ட்ரி, ப்ரொவின்ஸ், இல்லாட்டி ஸ்டேட், இது எதுவுமே போடாதீங்க. எந்த இடத்துல பிறந்தீங்க அந்த இதை மட்டும் போடுங்க. நான் வந்து ஏறாவூரில் பிறந்தபடியாக வந்து ஏறாவூர் என்று சொல்லி போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சரியாக கொடுக்குறீங்களான்னு பாருங்கள். டீட்டெயில்ஸ் வந்து பிள்ளையாக இருந்தேன்னு சொன்னால், நிறைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஒழுங்காக ஃபில் பண்ணாது தான். ஸோ உங்களோட டீட்டெயிலை வந்து ஒருக்கா திரும்ப வெரிஃபை பண்ணுங்கள். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் சரியாக கொடுத்துருக்கீங்களா, மற்ற ஜெண்டர், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து சரியான ஓர்டரில் கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி சரியாக பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், எந்த நாட்டில் வந்து பிறந்தேன்னு சொல்லி கொடுக்கலாம். பட் நம்ம ஸ்ரீலங்கா, ஸோ இங்கே வந்து ஸ்ரீலங்கான்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்ரீலங்கா, எஸ் ஸ்ரீலங்கா இருக்குது. ஸ்ரீலங்கா கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் எலிஜிபிலிட்டி ஃபார் த டிவி ப்ரோக்ராம், அதாவது நம்மட நாடு வந்து எலிஜிபிளாக இருக்குதா இந்த டிவி ப்ரோக்ராமுக்குன்னு சொன்னால், எஸ் அண்டா எஸ் அண்ட் கொடுக்கணும், நோ அண்டா கொடுக்கணும். பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம ஜெஸ்ஸிலே இருக்கட்டும், ஏன்னா நம்மட நாடு வந்து எலிஜிபிள் தான். நான் சொன்ன மாதிரி சைனா, அதே மாதிரி இந்தியா போன்ற சில நாடுகள் வந்து எலிஜிபிள் இல்லை இந்த வருடம். ஸோ அதால் வந்து அப்படியே நாடு ஓகே, இது நீங்கள் வந்து ஜெஸ் கொடுத்த பிறகு, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபர்ன்ற இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃப் இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த சைஸ் வந்து ரொம்ப முக்கியம் கைஸ். நான் சொன்ன மாதிரி 600x600 பிக்சல் இல்லாட்டி 2x2 இன்ச்சஸ். ஸோ அதை அப்லோட் பண்ணி சக்ஸஸ் ஆகின பிறகு வந்து இருக்கும். ஸோ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் இல்லை, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டர்ஸ் வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க, ஃபுல் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இல்லை.
பட் என்ன செய்யலாம் மேடம், நம்ம வந்து உங்களோட அட்ரஸில் வந்து முக்கியமான பார்ட் வந்து உங்களோட அட்ரஸுக்குரிய நம்பரோட வரும். அங்கே வந்து உங்களோட ஃபுல் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுறதுக்கு விடாது. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸுக்குரிய ஸ்டார்ட் வந்து நம்பரோட வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கொடுங்க. உதாரணத்துக்கு நம்பர் 75/2, அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீட் அப்படி ஏதாவது இருந்துச்சு சொன்னால் அதை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் லைன் 2 வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சங்கரமில் ரோட் வந்தரமூலன்னு சொல்லி எந்த அட்ரஸ் கொடுக்கறதுக்கு பார்த்தாலும் வந்தரமூலன்னு கொடுக்க நம்மளுக்கு டைப் பண்ணுறதுக்கு கரெக்ட் அட்ரஸ் வந்து காணாது. ஸோ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், சங்கரமில் ரோட் வந்தரமூலன்னு கொடுக்காமல் சங்கரமில் ரோட்ன்றதை மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா கீழுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிட்டின்ற இடத்துல வந்து வந்தரமூலம் கொடுக்கறதுக்குரிய இடம் இருக்குது. ஸோ நம்மளோட சிட்டி கொடுக்கலாம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாம், போஸ்டல் கோட். ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து அவங்க செப்பரேட்டாக தான் வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சங்கர்மில் ரோட்டாண்ட் மட்டும் வந்து மேலே கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் சிட்டின்ற இடத்துல வந்து நான் வந்தரமூலன்னு சொல்லி சிட்டியை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் வந்து பெட்டிகுலோ வந்து டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறேன். உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டீங்கன்னு சொன்னால் போஸ்டல் குரமில் போஸ்டல் கோடை வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு 30,376 இருக்குது. அதே மாதிரி கண்ட்ரி வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ரீலங்கா. மற்றது வந்து கண்ட்ரி வந்து வேர் ஆர் யூ லைவ் டுடே, அதாவது இன்றைக்கு வந்து எந்த நாட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதையும் வந்து ஸ்ரீலங்கான்னு சொல்லி கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வேறு நாட்டில் இந்த டைமில் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த நாட்டில் கொடுக்கணும். இப்போ ஸ்ரீலங்கா ஓகே, பட் ஃபோன் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். பட் நான் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துக்கொள்கிறேன், ஃபோன் நம்பரையும் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து ரொம்ப கட்டாயம். ஏன்னு சொன்னால் அவங்க நோட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இமெயில் அட்ரஸ் வில் பி யூஸ் டு ப்ரொவைட் யூ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இஃப் யூ ஆர் செலக்டட். செலக்ட் பண்ணப்பட்ட அவங்க இமெயில் மூலம் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்புவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாட்டி ஸ்டேட்டஸ்லேயும் வந்து நம்ம செய்யலாம், இல்லாட்டி ஸ்டேட்டஸ்லேயும் வந்து நம்ம செய்யலாம்னா செக் பண்ணிக்கொள்ளலாம். பட் உங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து திரும்ப ஒருக்கா என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இமெயிலில் கொடுத்துட்டு திரும்ப கன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி அட்ரஸ் இது எல்லாத்தையும் ஒருக்கா திரும்ப திரும்ப செக் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ், வந்து நம்ம அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் எல்லாம் சரியாக கொடுத்த பிறகு இப்போ உங்களுக்கு ஹையஸ்டான எஜுகேஷன் லெவல் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து வொக்கேஷனல் ஸ்கூல் தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெரிட் ஸ்டேட்டஸ் வந்து அன்மேரிட், நான் இன்னும் மெரிட் ஆகலை. பட் மெரிட் எடுக்க முடியும் சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டி இருக்கும்படி நினைக்கிறேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்த பிறகு கீழுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வொக்கேஷனல் வந்து இப்போதைக்கு என்னைக்கு 5 முடிச்சு டிகிரி வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு எனக்கு. பட் இருந்தாலும் வந்து கையில் சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஸோ இனிமேல் வந்து நான் அதில் வந்து டிகிரியை மென்ஷன் பண்ணல. பட் வொக்கேஷனல் ஸ்கூல் வந்து போட்டிருக்கேன். மறுட்டது பேபி இருந்தால் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட சில்ட்ரன் டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ண வரும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்கா வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. சப்மிட் பண்ணி கொடுங்க, இல்லாட்டி திரும்ப இருக்க ஏதாவது மோட்டிஃபிகேஷன் இருக்கும்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எல்லாத்தையும் முருக்க செக் பண்ணி பாருங்கள். சப்மிட் பண்ணுறதுக்கு முதல் ஏதாவது எரர் இருக்கும் இல்லாட்டி மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஃபோட்டோ ரிசீவ்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி எல்லாம் ஒருக்கா சரியானு சொல்லி பாருங்கள், பார்த்துட்டு தான் சப்மிட் பண்ணுங்கள். என்னோட ஒருக்கா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப ரீசப்மிட் பண்ணிடலாது. பண்ணினீங்கன்னு சொன்னாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, டூப்ளிகேட் வந்து சொன்னால். ஸோ உங்களோட ரெக்கார்டுகளை திரும்ப ஒருக்கா வெரிஃபை பண்ணுங்கள். நான் இந்ததை வந்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி தான் சப்மிட் பண்ணினேன் நான். இதில் வந்து ஓகே, இப்போ கோ பேக் டு பார்ட்டில் வந்து போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களோட ரெக்கார்டு வந்து எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து இருந்துன்னு சொன்னால் இது செஞ்சு பார்க்கலாம், இல்லாட்டி மோடிஃபிகேஷன் இருந்தால் மோடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சொல்லியிருப்பாங்க, ஃபோட்டோ வந்து யூ ஹேவ் ஆல்ரெடி அப்லோடட் யுவர் ஃபோட்டோகிராஃப் வந்து யூ ஹேவ் ஆல்ரெடி அப்லோடட் யுவர் ஃபோட்டோகிராஃப் ஃபைல், இஃப் யூ விஷ் டு சேஞ்ச் யுவர் ஃபோட்டோகிராஃப் ஃபைல் கிளிக் சூஸ் நியூ ஃபோட்டோன்னு சொல்லி கேட்குறாங்க. தேவையில்லை, பட் திரும்ப நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஏதாவது ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் அந்த இடத்த சேஞ்ச் பண்ணலாம். பட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
கண்டினியூ பண்ணிட்டு பார்த்துருங்கன்னு சொன்ன காய்ஸ் வந்து நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சரியான ஒருக்கா திரும்ப ரீசெக் பண்ணுறேன். ரீசெக் பண்ண பிறகு வந்து பார்த்துருங்கன்னு சொன்னால் அண்டு இது வந்து எல்லாம் ஓகே, நான் ஓகே இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிவி ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ் என்று சொல்லி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்குரிய இன்டர்ன் நேம் வந்து போட்டிருக்காங்க, கன்ஃபர்மேஷன் நம்பர், கன்ஃபர்மேஷன் நம்பர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன செய்யுங்கண்ணா காய்ஸ் வந்து இதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒன்று இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யார் உங்களோட இமெயிலில் வச்சு கொள்ளுங்க, இல்லாட்டி கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணி வைங்க, இல்லாட்டி யாருக்காவது இமெயில் பண்ணி வைங்க, இல்லாட்டி பிடிஎஃபாக சேவ் பண்ணி வைங்க. இப்படியெல்லாம் வச்சுனிங்கன்னா தான் வந்து ஃபியூச்சரில் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணக்குள்ள 2023 ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 5ஆம் தேதி இடையிலிருந்து அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் தந்திருக்காங்க. அந்த இதில் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கிடையில் என்ன செய்யலாம்டா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த கன்ஃபர்மேஷன் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தா பிரிண்ட் ஆப்ஷனுக்கு வந்து ஒர்க் ஆகலை. நான் வந்து என்ன செஞ்சேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். ஓகே, நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து என்ட்ரி ஸ்டேட்டஸை வந்து உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு இருக்குது. அதில் நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஏரியாவுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம்டா, பிரிண்ட் ஆப்ஷன் வேலை செய்யல தானே, அதை சேவ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெதட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் கீயோட பிஎன்ற கண்ட்ரோலோட பிஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கீபோர்டில் பிஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதே கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பிரிண்டர் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் பிரிண்டரை வந்து கனெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். கொடுத்துட்டு பிரிண்டை கொடுத்துனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரிண்ட்டு வரும். ஓகே, ஸோ நான் வந்து பிரிண்டர் வந்து ரெண்டு கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன், பிரிண்டை கொடுத்து அடுத்து நான் ரெண்டு ஹார்ட் காப்பி ஒன்றும் வச்சுக்கொள்ள போகிறேன். அப்படி என் தேவையானாக்கள் வந்து ஹார்ட் காப்பி ஒன்று மாணாக்கள் வந்து பிரிண்டை வந்து கொடுத்து செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொண்டு கொள்ளுங்கள்.